இது உங்க சனா அஃபிஷியல். எல்லாருக்கும் தெரியும் பிரதீப் வந்து பெரிய வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அக்ஷயாவை அடிச்சதுலேருந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தாரு. இப்போ மறுபடியும் அவரோட வேலைத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. புதுசாக ஒரு கண்டென்ட் அவராக உருவாக்குறாங்களாமா அடுத்தவங்க கிட்ட வம்பிழுத்து. அந்த விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப்க்கும் விஷ்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் பிரதீப் கூப்பிட்டு விஷ்ணு வம்பிழுக்கிறாரு, சண்டை போடுறாரு. என்ன சொல்லி சண்டை போடுறாருன்னா, நீ எல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு தெரியும்டா, கண்டென்ட்டுக்கு தானே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பிரதீப்ட விஷ்ணு கேட்குறாரு. கூட வந்து விஷவாயு தாக்கின மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல விசித்ரா, அவங்களும் உட்காந்துட்ருக்காங்க. பிரதீப்க்கு எப்படா நம்மக்கிட்ட சான்ஸ் கிடைக்கும், பிரதீப்பை போட்டு தள்ளலாங்கிற மாதிரியே இவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ பிரதீப் வந்து நான் எதுக்கோ பண்ணுறேன் உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. விஷ்ணு வந்து சண்டை போடணும்னு பேசுகிறாரு. ஆனால் பிரதீப் வந்து ஈஸியாக அவரை ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ விஷ்ணுன்னு சொல்கிறாருன்னா, என்ன உனக்கு சாட்டர்டே மக்களில் கை தட்டினோடனே நீ அவங்கள முட்டாள்னு நினச்சிட்டியா, நீ பண்றதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியாதா, உனக்கெல்லாம் ஓட்டே விழுகாது அப்படி இப்படின்னு விஷ்ணு ஓவரா வாய் விட்டுறாரு. அப்ப பிரதீப் ஓ அப்படியா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரதீப் சிரிக்கிறாரு. உடனே என்ன லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, உனக்கு இருக்கு நீ நான் வச்சு செய்யற கமல் சார் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. உடனே பிரதீப் சொல்கிறாரு, அப்படியா செய் 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 அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் அவர் பாடுறாரு. பிரதீப் ஃபன் பண்ணுறாரு விஷ்ணுவை வச்சு. ஏன்னா அவருக்கு தெரியுது விஷ்ணு வந்து வேணும்னே வம்பிழுத்து ஒரு கண்டென்ட் பண்ண பார்க்குறான்னு தெரியுது. அதனால அவர் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் வந்துட்டு எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தவன் தானே நீ அப்படிங்கிறாங்க. ஆமா நான் அழுது, அதுக்கு என்ன பாங்கிற அப்படிங்கிற மாதிரி பிரதீப் கேட்குறாரு. ஸோ விஷ்ணு அதுக்கு வந்து எவிக்ஷனுக்கு பயந்து அழுதுட்டு பேண்ட்டிலே பாத்ரூம் போயிட்டு அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக விஷ்ணு பேசுறாரு. பிரதீப் அதுக்கும் அவரும் அவரோட இதுல பதில் சொல்றாமா நான் போனேன் நீ என்ன வந்து பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அவரு கேக்குறாரு. சோ விசித்ரா வந்து பிரதீப் பேசுவார் இப்படி போவார் மறுபடியும் பேசுவார் அப்படித்தானே பண்ணுவார் அவரோட ஆக்டிவிட்டி. விசித்ரா அந்த சைடு கேப்ல ஆமா அவன் பார் பயந்து ஓடுறான், தைரியம் இல்லை, ஆமா ஆமா அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டே இருக்காங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல வரும்ல அவனை விட்டுறாதீங்க கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டே இருக்காங்க விஷ்ணுவை. விஷ்ணுவும் பேசுறாங்க இவரும் பேசுறாங்க, நில்லடனை வச்சு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. உடனே பிரதீப் சொல்றாரு, யார் யாரை வச்சு செய்யறாங்கன்னு பாக்கலாம், இந்த வாரமே நீ வெளியில போவ பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுகிட்ட வந்து பிரதீப் சொல்றாரு. ஸோ யாரு போறாங்கன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் சண்டை முடிச்சிருக்கு. விஷ்ணுக்கு தேவையில்லாத வேலை. எப்பவுமே விஷ்ணுவோட பிஹேவியர் நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நாமினேஷன் ஆயிட்டாருன்னா எல்லாத்து கூட சண்டை போடுவார். அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டினார்னா மெதுவா போய் சாரி கேட்பாரு. ஆனா மனசார கேட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கேட்டிருக்க மாட்டார் அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியா இருக்கிறவங்க கிட்ட போய் சம்மந்தமே இல்லாம பிரச்சனை பண்ணுவாரு. இப்ப வந்து பிரதீப்ட சம்மந்தமே இல்லாம போய் இவர் பிரச்சனை பண்றாரு. ஒரு விஷயம் என்னன்னா, விசித்ராக்கா இருக்கட்டும் விஷ்ணுக்கா இருக்கட்டும் பிரதீப்க்கு ஆடியன்ஸ்க்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, இவருக்கு கைத்தட்டல் வருதுன்னு காண்டாயிருச்சு. அதனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை வச்சு ப்ராப்ளம் பண்ணி எப்படியாவது அவருக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடணுங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஸோ நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், விஷ்ணு வந்து புல்தட்டிக்கு பயில்வான் மாதிரி விழுந்தாரு. விழுந்துட்டு அக்ஷயா மேல போய் பழிய போட்டாரு, அந்த கேம் தோத்தாரு, அக்ஷயம் வந்து கெத்து கட்டிட்டாங்க. ஸோ விசித்ராவும் அதே மாதிரி தான். பிரதீப்பை வந்து கவுக்கணும் கவுக்கணும் பிளான் பண்ணி அவங்க தான் கவுந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்னதான் ரெண்டு பேர் தலையில் நின்னாலும் பிரதீப்க்கு மக்கள்கிட்ட இருக்கிற சப்போர்ட் வந்து மாறாது. அது வந்து நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். விசித்ரா வந்து ஒரு விஷ டேங்க், பிரதீப் மட்டும்தான் அவங்க டார்கெட்டுங்கிற மாதிரி அவங்க சுத்திட்டு இருக்காங்க. டம்மி பாபா விஷ்ணு புதுசா விஷ ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அப்படி வந்துட்டு இருக்காரு. விஷ்ணு பண்றதை பார்த்தா எனக்கு இது பார்க்கும்போது சிரிப்பா தான் வந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சண்டை வந்து முடிவுக்கு வந்துருச்சு. எப்படின்னா பிக் பாஸ் வந்து எல்லாரும் ரூல்ஸ் மீற தொடங்கின உடனே சின்ன வீட்டில் கேஸே ஆஃப் பண்ணி விட்டாரு, பெரிய வீட்டுக்கும் சாப்பாடு கொடுக்கல. ஸோ பூர்ணிமா வந்து பிரதீப் வந்து பெரிய வீட்டுக்கு வந்துட்டாரு, ரவீனா சின்ன வீட்டில் இருக்கிறனால ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ ரவீனா இப்போது பெரிய வீட்டுக்கு போயிட்டாங்க, பிரதீப் சின்ன வீட்டுக்கு வந்துட்டாங்க, அங்கேயும் சாப்பாடு போயிடுச்சு, இவங்களும் சமைச்சு சாப்பிட்டாங்க. ஸோ பிரச்சனை இனிதே முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.